இந்த மன வலி என்பது என்னன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். மன வலினாவே உங்களுக்கு என்னன்னு தெரியல, முதல்ல மனம்னா என்னன்னு தெரியல, அப்புறம் மன வலினா என்னன்னு தெரியல. மனம்னா என்னன்னு உங்களால புரிஞ்சதுன்னா மட்டும்தான் மன வலியிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது உங்களுக்கு புரியும். அந்த வகையில் பார்க்கும் போது முதலில் மனம் என்றால் அதுக்கு பேரு நினைவுகள் என்று பொருள். அந்த மனமானது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இந்த அணுக்களினுடைய வேகம் கடகட 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 இந்த அணுக்கள் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய வேகத்துல ஒன்றோடு ஒன்று உரசும் போது உராயும் போது ஒரு அதிர்வலைகளை அது ஏற்படுத்துகிறது. அது வந்து ஒரு ஒரு காந்த விசை மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த காந்த விசை என்பதை நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த காந்த விசைக்கு பேர் தான் மனம். இவ்வளவு இதை நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க கிளாஸ் வந்தீங்கன்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரிய வச்சிருவேன். இப்ப இந்த காந்த விசையானது என்ன பண்ணுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாம் எதை பற்றி சிந்திக்கின்றோமோ அதை பற்றிய அதிர்வலைகளை ரேடியேட் பண்ணுது, எமிட் பண்ணுது, நம்ம உடம்புல இருந்து வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த உடலானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் எ மிஷின். இதை நம்ம மதிக்கணும். உள்ளம் பெருங்கோயில் தான், ஊன் உடம்பு ஆலயம் தான், எல்லாம் சரி. ஆனால் இந்த உடம்பை எப்படி பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியவில்லை. இதைத்தான் நமது சித்தர்கள், நமது மகான்கள், நமது முனிவர்கள், உயர்ந்த கட்ட நிலை அடைந்த மெய்ஞானிகள் இந்த உடலை பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தையும் மனதை பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தையும் யோக ரகசியங்களாக வைத்துவிட்டு சென்றார்கள். அப்ப அந்த யோக ரகசியங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மனதை எளிமையாக கையாண்டு விடலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எப்பெல்லாம் நினைச்சாலும் அப்பெல்லாம் வலிக்குதுன்னா, சம்பவம் நடந்து கொடுத்துருச்சு, ஆனா நினைக்க நினைக்க அது வலி வேதனையை ஏற்படுத்துகிறது. ஏன், என்ன காரணம், என்ன காரணம், மனசை பத்தின புரிதல் இல்ல. அப்ப எப்பெல்லாம் நினைக்கும் போது அது உங்களுக்கு வலி வேதனையை ஏற்படுத்துகிறதோ, அப்படி வலி வேதனையை அது ஏற்படுத்தும் போது உங்க மனசுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், சம்பவம் எப்பவோ நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப எதுக்கு அதை வீணா நினைச்சு நீ ஃபீல் பண்றன்னு சொல்லி நீங்களே உங்க மனசை கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உடனே அது என்ன சொல்லும் அப்படின்னா, அது ஒரு பதில கண்டிப்பா கொடுக்கும். இல்ல, அவன் என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு அப்படின்னு வந்து சொல்லும். அவன் பண்ணது தப்புதான், பட் அந்த சுச்சுவேஷன் அப்படி நடக்கணும்னு இருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு. உன் மேலயும் ஒரு சில மிஸ்டேக் இருக்கு, இல்ல உன் மேல மிஸ்டேக்கே இல்லைனாலும் அந்த சூழ்நிலை கர்ம ரீதியாக நடந்து முடிய வேண்டும் என்று இருந்தது. இப்ப எதுக்கு அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டுச்சுன்னா, ஆமா இல்ல கரெக்ட் தான், பட் என்னதான் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம இன்னும் பாடம் கத்துக்கல. அப்ப அது வழியதானே ஏற்படுத்துது. என்னால முடிஞ்ச, நீங்க உடனே பதில் கொடுக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து நான் பாடம் கத்துக்கிட்டேன், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அந்த விஷயத்தை எனக்கு மறுபடியும் மறுபடியும் நீ கொண்டு வர, எனக்கு எதுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு நீங்க நினைக்கும் போது, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு நாளைக்கு 10 டைம் ஞாபகத்துக்கு வருதுன்னா, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 9 டைம் ஞாபகம் வரும், அதுக்கு அடுத்த நாள் 8 டைம் ஞாபகத்துக்கு வரும். இப்படி இந்த மனதிற்கு நீங்கள் அது கேள்வி கேட்கும் போது சரியான பதிலை கொடுக்க 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 அதனுடைய வீரியத்தன்மை குறைகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒண்ணு மனம் எந்த கேள்விகளை எழுப்பினாலும் அந்த கேள்வியை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அதுவே கடந்து போயிடும். நீ அதை தொடாம விட்டுட்டீங்கன்னா கடந்து போயிடும். ஒரு சில பேர்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. அதனால செகண்ட் டெக்னிக் என்ன, நல்லா புரிஞ்சுங்க, அவனை அசிங்கப்படுத்தினால 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு உங்க மனசு சொல்லுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி அதை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னு நீங்க அதனுடைய அந்த மனதினுடைய அந்த எண்ணத்தினுடைய வேகம் என்பது ஆயுட்காலம் என்பது ஒரு ஒரு வினாடி தான், ஒரு 1 செகண்ட்ல காணாம போயிடும், மிஞ்சி போனா 2 செகண்ட்ல காணாம போயிடும். ஆமா இல்ல, அன்னைக்கு அவன் என்னை எப்படி அசிங்கப்படுத்தினா, அன்னைக்கு அவன் என்னை எப்படி காயப்படுத்தினா, என்னை எப்படி அவமானப்படுத்தினான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே டிராவல் பண்ணி அவன் யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தினா, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி காயப்படுத்தினா, எப்படி எல்லாம் வேதனைப்படுத்தினா, எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினா, எப்படி எல்லாம் துன்பப்படுத்தினா, எப்படி எல்லாம் துயரப்படுத்தினா, இப்படி எல்லாம் ஓடி 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 உங்க மைண்ட் கடைசியில ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுது. இது என்ன ஆயிடும்னா, ஒரு விதத்தில் ஒரு காலகட்டத்துக்கு மேல மன நோயாகவே மாறிவிடும். நீங்க உங்க மைண்ட் ஆரம்பத்துல இருந்து, மனம் என்பது ஒரு குழந்தை போன்றது. மனம் என்கின்ற குழந்தையானது எதை கற்றுக் கொடுக்கின்றீர்களோ அதை காப்பி அடிச்சு வாழ ஆரம்பிச்சிடும். எதை சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கோது. நீங்க எவ்வளவு பெரிய நல்லவனை கொண்டு போய் ஒரு தப்பான இடத்துல ஒரு 10 வருஷம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, 10 வருஷம் தான் தேவையில்ல, 1 வருஷம் வைக்கிறீங்கன்னாவே அந்த தப்பான இடத்துல இருக்கக்கூடிய திருட்டுத்தனம், அங்க இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸையும் அவனை வந்து கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். இம்பாக்ட் பண்ணும் போது அவன் அதாவே மாறிடுறான். ஏன்னா பார்க்க பார்க்க கேட்க கேட்க இந்த மனமானது ஓ இப்படியும் வாழலாம் போல, ஓ இப்படி இருக்கலாம் போல, இதெல்லாம் தப்பே இல்லை போலன்ற மாதிரி பழக ஆரம்பித்து விடுகிறது. அப்ப என்ன பண்ணணும், இந்த மனதிற்கு நீங்கள் நிச்சயமாக நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், எப்பெல்லாம் கெட்ட எண்ணங்கள் வருகிறதோ, அது கெட்ட எண்ணம் கிடையாது,
இந்த உலகத்தை பார்த்து பார்த்து ஒருத்தன் திட்ட வந்தா நம்ம இப்படிதான் திருப்பி திட்டணும், ஒருத்தன் பணம்னு கேட்க வந்தா அவன்கிட்ட எவ்வளவு வட்டி வாங்குறது, இல்ல எப்படி வந்து அவங்ககிட்ட இருந்து எதை நம்ம பெற முடியும் சொல்லி எப்பயுமே உங்களது மனமானது இந்த உலகத்தை பார்த்து பார்த்து உங்களை சொல்லி தப்பு இல்ல. காப்பி அடிக்கக்கூடியதுதான மனம், நல்ல விஷயத்த காப்பி அடிக்கல, தப்பான விஷயத்த குழந்தை பருவத்திலிருந்தே அப்பா அம்மா சரியில்லைன்னா அப்பா அம்மா மாதிரியே வளருவீங்க, இல்ல உங்களை சுற்றுப்புறம் சரியில்லைன்னா உங்க சுற்றுப்புறம் மாதிரியே வளருவீங்க, உங்க நண்பன் சரியில்லைன்னா நண்பன் மாதிரியே வளருவீங்க. இதனாலதான் உங்க நண்பன் யார் என்று சொல்லி நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் இதுதான். எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல உங்களது மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் சரியில்லைன்னு சொல்றதுக்கு உண்டான காரணம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மனதை பக்குவப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி இந்த மனம் என்கின்ற இந்த குழந்தைக்கு இப்ப இது குழந்தையா இல்ல, இப்ப இது பூதாகரமாக மாறிடுச்சு, சைத்தானா மாறிடுச்சு. ஏன்னா நிறைய கெட்ட விஷயங்களை பார்த்து தப்பு தப்பான விஷயத்த கேட்டு பொறாமை குணம் அதிகமாயிடுச்சு, பழிவாங்கக்கூடிய எண்ணம் அதிகமாயிருச்சு, காயப்படுத்தணுன்ற எண்ணம் அதிகமாயிருச்சு, சுயநலத்தன்மை அதிகமாயிருச்சு, அடுத்தவனோட நல்லது நம்ம நினைக்கிறது இல்ல, நம்ம நல்லா இருந்தா போதும் அடுத்தவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறது, சுயநலத்தின் உச்சத்திற்கு போய்விட்டது. இதனால வரைக்கும் உங்களுக்கு சொல்லாத ஒரு உண்மையை சொல்றேன், இன்னும் 1.5 to 2 வருஷத்துக்குள்ள மேக்சிமம் இந்த உலகம் என்பது ஒரு மாபெரும் அழிவை சந்திக்க போகிறது. அது மாற்றுக்கிறதே கிடையாது, மாபெரும் அழிவு, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அழிவை சந்திக்க போகிறது. ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் வந்து இந்த லைவ்ல வந்து நான் ரிவீல் பண்றேன், தயவு கூர்ந்து இது நான்லாம் நினைச்சாலாம் மாத்த முடியாது, நான்லாம் யார், ஒரு சாதாரண குழந்தை, இது இது நடக்கணும்னு என்பதுதான் இறைவனுடைய விருப்பமும் கூட. ஏன்னா மனிதர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தார் போலதான் இந்த இயற்கை என்பது தனது ஒத்திசைவை தருகிறது, மனிதனுடைய எண்ணத்திற்கு தகுந்தார் போலதான் இந்த இயற்கையானது சப்போர்ட் பண்ணுது இல்ல ஆளை காலி பண்ணுது. அப்ப என்னன்னா மனித இனம் என்பது மாபெரும் அபாயத்தில் உள்ளது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவே நம்ம அன்பை கற்றுக்கொள்ளவில்லை, இந்த மனதை கையாளவில்லை என்றால் இந்த பொறாமை குணம் அதிகமாகும், நம்ம சொத்து மட்டும் சேர்ந்தா போதும், இயற்கை வளத்தை எவ்வளவு அழிச்சாலும் பரவாயில்லன்னு அப்படின்ற மாதிரி தோணும், மலைகளை அழிக்க வேண்டும் என்று தோன்றும். ஒரு மலை உருவாவதற்கு இப்போ டூப்ளிகேட்டா ஒரு ரோடு போடலாம், டூப்ளிகேட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம் சாண்ட் கிரியேட் பண்ணலாம், வேற எதை வேணாலும் கிரியேட் பண்ணலாம், ஆனா மலைகளையும் காடுகளையும் எப்படி நீங்க உருவாக்குவீங்க, ஆக்சிஜனை நீங்க எப்படி உருவாக்குவீங்க, ஒரு சுத்தமான குடிநீரை நீங்க எப்படி உருவாக்குவீங்க? இப்படி மலைகள் காடுகள் அழிக்கப்பட்டுட்டு போய்கிட்டே இருந்தது அப்படின்னா இயற்கை அதனுடைய மாபெரும் கோபத்தை வந்து வெளிப்படுத்தும். அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போ ரீசெண்டா துருக்கியில நடந்த நிலநடுக்கம், அதுக்கப்புறம் ஜப்பான்ல வந்தது, அதுக்கப்புறம் சென்னையில கூட ஒரு லேசான அதிர்வு வந்து ஏற்பட்டது, அதை தொடர்ந்து நியூசிலாந்துல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து மாபெரும் நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. இது நிலநடுக்கத்தை எல்லாம் கடந்து ஒரு மாபெரும் அழிவை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது.